ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபேஷியலுக்குரிய டிப்ஸு. அது என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். நான் ரெண்டு டிப்ஸை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ரைஸ் குக் பண்ணுவோம். இந்த ரைஸ் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதுங்க. ஒரு ஹாஃப் பீட்ரூட்டு அல்லது அரை பீட்ரூட் அதை வந்து நீங்கள் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லெமன், தோலை எடுக்காமல் அதோடய ஜூஸ் இல்லை, சின்ன லெமன் அல்லது பெரிய லெமனாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாதி லெமன். நீங்கள் ஜூஸ் எடுக்க தேவையில்ல. இந்த மூணையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது உங்களுக்கு லைட்டாக ரொம்ப கட்டியாக இருக்குது, லைட்டாக லிக்யூடாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க லைட்டாக ரெண்டு ஸ்பூன் நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணையுமே நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல கலராக கலர்ஃபுல்லாக ஒரு இது வரும், ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மூணையுமே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்குது அந்த பேஸ்ட். அப்போ இந்த பேஸ்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போகும்போது ஃபேஷியல் தான் போகணும், அங்கே பார்லருக்கு தான் போகணும், ஃபேஷியல் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வீட்டிலையே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சதை நீங்கள் ஃபேஸில் நைட்டு, நீங்கள் ஃபங்க்ஷன் மார்னிங் போனீங்கன்னா நைட்டில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 minutes நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை கூல் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர், இந்த ரெண்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வாட்டரை எடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குங்க. ஏன்னா பீட்ரூட், உங்கள் ஃபேஸ் அப்படியே பிங்கிஷாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம், சாதமும் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த லெமனுமே நம்ம ஃபேஸியல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த சாதம் ஆட் பண்ணுறத நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. இதை நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள் மெத்தடுங்க. நீங்கள் இப்போ ஃபுல்லாக வெயிலில் போயிட்டு வரீங்க, வெயிலில் போயிட்டு வந்தனால உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபேஸ் எல்லாம் அப்போ டல்லாகிடும், டெட் செல்ஸ் அதிகமாகிடும். அப்போ அந்த செல்ஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் தோசை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த தோசை மாவை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த அறுக்கு பாருங்கள், தோசை மாவு இந்த அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. நல்லா ட்ரையாக விட வேண்டாம். பாதி மாய்ஸ்டர் இருக்கும் போதே நீங்கள் அந்த இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு உங்கள் ஃபேஸை பாருங்க, அந்த உங்களுக்கு டல்னஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தெரியும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபேஷியல் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.